வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மக்களே, திஸ் இஸ் காட் ஆஃப் ஜோக்கர். நான் அவங்க ஹரி. எல்லாம் எப்படி இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இந்த வீடியோ கேட்க முடியலாம். இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ நம்மளுக்குன்னு ஒரு ரேஸ் ஓடிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் எதுக்கு வர்றோன்னே தெரியாது. பேசிக்காக எல்லாரும் சொல்கிற ஒன்றே ஒன்று தான், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல ஒரு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும், அப்புறம் என்ஜாய் பண்ணணும். அப்படிலாம் கிடையாது. நம்ம போகிற சின்ன சின்ன நம்ம ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்டுமே என்ஜாய் பண்ணுறதுக்குரியது தான். ஸோ நம்ம அந்த ஓடுற ரேஸில் நம்ம லைஃப்பில் இருக்க நிறைய ஹாப்பினஸ்ஸை மறந்துடுறோம். நம்ம கூட இருக்கவங்களையே நம்ம இழந்துடுறோம். ஸோ நம்ம என்ன ஒரு ஓடிட்டே இருக்கும்போது தேர்ட் பர்சன் இல்லைனா வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம நடந்துடுறோம். இப்போ நம்ம படிப்புனா அதையே எடுத்து போகிறோம், இல்லாட்டி இப்போ ஸ்போர்ட்ஸ்னால் அதுக்குள்ளேயே போகிறவனால நம்ம மற்றவங்க வீட்டில் இருக்க யாரையுமே பற்றி நம்ம கண்டுக்கிறதில்ல, இன்க்ளூடிங் பேரண்ட்ஸ். அவங்களுக்கு வந்துட்டு அவங்க பசங்களை நல்லபடியாக சேர்க்கணும், கரை சேர்க்கணும். ஸோ அவங்கள ஒரு லெவலுக்கு இது பண்ணணும்னு அவங்களுக்கு ஒரு கவலை. ஸோ அதை நோக்கி அவங்க ஓடிட்டுருப்பாங்க. ஸோ நம்ம பசங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம விளையாடணும்னா விளையாடுவோம், படிக்கணும்னா படிப்போம். அதுவும் அதை நோக்கி படிச்சோம்னா வீட்டில் இருக்க யாருனாலையுமே நம்மளுக்கு கண்டுக்கிறது கிடையாது, நம்ம அடுத்து போயிட்டே இருப்போம். இப்போ சின்ன குழந்தைங்க வீட்டில் இருக்காங்கன்னா அந்த பெரியவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அவங்க வேலை ஸ்மூத்தாக நடக்கணும்னு. ஸோ இப்போ வீட்டிலேருந்து எதாவது வேலை பண்ணணும்னா அந்த குழந்தைங்க வந்துட்டு வந்து எதாவது விளையாடும், ஸோ ஏதாவது தூக்கம் தொல்லை பண்ணணும் சொல்லிட்டு அது கையில் ஒரு ஃபோனை கொடுத்துட்றாங்க, அதோட அந்த வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபோனை கொடுத்துட்டா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு தானா நம்ம வேலையை நம்ம நிதானமாக போச்சு, தொல்லை இல்லாமல் பார்க்கலாம்னு அவங்க நினச்சிட்டு இப்போ ஃபோனை கொடுக்குறாங்க. ஸோ அங்கேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து நம்ம யாரையுமே கண்டுக்காமல் போகிறோம். சின்ன குழந்தையாக இருக்கட்டும், நம்மளை மாதிரி ஏன் மாதிரி ஏஜ் இருக்காம பசங்களாக இருக்கட்டும், ஸோ அது பெரியவங்களாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இதே இதுதான். நம்ம வீட்டில் எத்தனை இப்போவும் நம்ம ரோட்டில் போகும்போது அடிக்கடி சில பெரியவங்களாம் நம்ம ரோட்டு ஓரத்தில் பார்க்க தான் செய்கிறோம். ஸோ அவங்கள பார்த்துட்டு நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. கரெக்டாக இப்போ நிறைய ட்ரஸ்ட்டில் கூட நிறைய பெரியவங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அவங்களுக்குலாம் வீடு கண்டிப்பாக இருக்கும்ல. ஸோ அவங்களுக்கு ஏன் இந்த நிலைமை? அது நம்ம வீட்டில் இருந்தாலும் எத்தனை பேர் பாட்டிக்கிட்ட தாத்தா கிட்ட ரொம்ப ஃப்ரீயாக பேசுகிறீங்கன்னு தெரில. ஸோ என்ன சொல்கிறது, நம்ம அவங்கக்கிட்ட வந்துட்டு ஓவராக நம்ம பேசணும், அவங்க சாப்பிட்டியா தூங்குனியான்னு மட்டும் கேட்டால் போதும். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆயிடுவாங்க. வயசான காலத்தில் எல்லாத்துக்குமே உடம்பு சரியில்லாமல் போகிறது இப்போ வந்து அது வந்து நெசசரி தான், நடக்கிற ஒரு விஷயந்தான். உடம்பு சரியில்லாமல் போகிறது அதை விட பெரிய விஷயம் தனிமை. இருக்கிற நோய் பத்தாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இனிமேல் கொஞ்சம் இப்போ நம்ம பாட்டுக்கு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், நம்ம ஓடிக்கிட்டே இருக்கையில் அவங்க தனிமையாகிடுறாங்க, நம்மக்கிட்ட பேச யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க டிப்ரஸ் ஆகிடுறாங்க. ஸோ நம்மளே ஒரு அளவுனா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்ட் இருக்குது. நார்மலாகவே ஒரு காமனான ஸ்ட்ரெஸ் பஸ்ட் என்னென்னா, நம்ம ஒரு அலோன் ஆகிட்டோம்னா, டிப்ரஸ் ஆகிட்டோம்னாலே எங்கேருந்து யூடியூபோ சேட்சட்டோ எங்கேயோ கொண்டு போயிட்டு ஒரு அலோன் ஸ்டேட்டஸோ ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடுத்து போட்டு நம்ம வாட்ஸ்அப் போட்டு அது நாலு பேர் பார்த்துட்டு ஏன்டான்னு கேட்டால் நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு, அந்த அலோன் அப்போவே போயிடும், டிப்ரெஷன் அப்போவே போயிடும், கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஆனால் பெரியவங்களுக்கு, தாத்தா பாட்டிங்களுக்கு, ஸோ அதுக்கு வேண்டிதான் இந்த வீடியோவில் இல்லை, காமனாக எல்லாருமே டிப்ரெஷனில் தான் இருக்கும். ஸோ சில பேர் சொல்லுவாங்க தனிமையாக இருக்கிறது வந்து கொஞ்சம் நம்மளை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணும், ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து மனதளவில் நிறைய தைரியத்தை தரும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்மளாக தனிமையை தேடிக்கிறது. நம்ம வந்துட்டு நம்ம லோனாக இருந்துட்டு ஓகே இதுக்கு நம்ம என்ன டிசிஷன் எடுக்கணும், டிசிஷன் மேக் பண்ணணும், இந்த வழியில் எப்படி போகலாம், இந்த வழி இந்த டிசிஷன் எடுத்தால் இது கரெக்டாக போக முடியும், அந்த மாதிரி டிப்ரெஸ் நம்மளே நம்மளை அலோன் பண்ணிக்கிறது வேறு, மற்றவங்களால நம்ம அலோன் டிப்ரெஸ்ட் ஆகிறது வேறு. ஸோ நம்மளே ஒரு ஆள், இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், நம்மளை ஒரு மாதிரி ஒதுக்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போயிடும். ஸோ கொஞ்சம் உங்கள் ஃபேமிலியை திரும்பி பாருங்கள். இப்போ எல்லாருமே எடுத்தோடனே நம்ம ஃபோனில் தான் நோண்டிருக்கோம், இன்க்ளூடிங் மீ. நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா ஃபோன் மட்டும்தான் நீ நோண்டுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னையிலேருந்து நம்ம எல்லாமே ஒரு வேதவாக்க எடுப்போமே. ஸோ கொஞ்ச நேரம் ஃபேமிலிக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் காமன் நேரம் ஒரு இல்லை ஒரு அரை மணி நேரம் அவங்களுக்காக ஒதுக்குவோம். ஸோ இருக்கிறதுலே ஃபேமிலி கூட பேசி மேக்ஸிமம் இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம சொசைட்டிலும் சரி நம்ம வாழ்க்கையில முழுவதில் நம்ம கஷ்டத்தை இன்னொருத்தங்க கேட்க மாட்டாங்களான்னு தான். ஸோ ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவ்வளோதான். உங்கள் பிரச்சனையை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள், அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ணுங்கள், ஸ்கூலில் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லுங்கள், அவங்களும் நடந்த விஷயத்த சொல்லுவாங்க, அதை கேளுங்க. ஸோ ஷேரிங் இஸ் சக்ஸஸ். என்ன தான் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த பேசுகிற இதில் வந்து நம்ம இது காம்ப்ரமைஸ் ஆகிடுவோம். ஸோ அதனால் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இப்போ வெளியே போகும்போது கொஞ்சம் சிடு சிடுன்னே போவோம், யாரை பார்த்தாலுமே ஒரு மாதிரி காண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம்.
லைட்டாக ஸ்மைல் பண்ணுங்க. நான் ஒரு வீடியோ நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து அங்கே வந்து ஏதோ ஒரு ஐ மீன் காரில் அந்த காரிக்கிட்ட இருக்க அந்த ஏதோ ஒரு அழுக்கு அவங்க மேலே பற்றும், ஸோ சரியா அந்த கையில் பற்றும். ஸோ ஒரு பலூன் விற்கிற ஒரு அம்மா வயது அவங்க ரொம்ப புவர், அவங்க வந்து தண்ணி தருவாங்க. ஸோ சரியா அந்த தண்ணியில் இவர் கை கழுவிட்டு அந்த ஒரு மனசு ஓகே இவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மன திருப்தியில் போய் அவர் இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவார். அது அப்படியே கன்வே கன்வேயாகி வேறு பக்கம் நிறைய இதாகும். ஒரு சின்ன விஷயம் பெரிய விஷயமாகிறதுக்கு இதான் ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்கிறது. நம்ம ஒரு சின்ன எஃபெக்டை போட்டு மற்றவங்களை பார்த்து அன்பா அக்கறையா லவ்வா சிரித்தோம்னா அது பெரிய 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 மாற்றத்தை உண்டாகும். இப்போ இருக்க மாடர்ன் வேர்ல்டில் எல்லாமே ஃபோன் கூட சேர்ந்தே போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே இப்போ மேக்ஸிமம் ஃபோன் இல்லாமல் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, இருக்க மாட்டோம் நானும் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் என்ன ஃபஸ்ட்டு நீ திருந்தனோடா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நான் ஃபோனை வருஷம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ எனக்கும் சேர்த்து தான். ஸோ மேக்ஸிமம் நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ எப்படி நம்ம தாத்தா பாட்டியில் போயிட்டு நான் எப்படி பேசுறதுன்னா, இப்போ நம்மளே நிறைய ரீல்ஸ் பார்ப்போம், இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கட்டும், நிறைய ஃபன்னி வீடியோஸ் தான் மேக்ஸிமம் பார்ப்போம். ஸோ அந்த ஃபன்னி வீடியோஸை அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லுங்கள். இப்போ நிறைய பேர் அந்த உழுகிற வீடியோ நம்மளுக்கு சிரிப்பாக வரும், அந்த நிறைய இந்த ரீல்ஸ் போகும், அந்த காமெடியானதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அவங்கள சிரிக்க வைங்க. ஸோ மற்றவங்களை சிரிக்க வைங்க, அது போதும். ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வராது, மற்றவங்களுக்கும் அது பாதிக்காது, எந்த ஒரு துன்பத்தையும் தராது. எல்லாத்தையும் கேரோட பார்த்துக்கோங்க. இல்லை ஸ்ப்ரெட் லவ் ஹேஷ்டேக் ஸ்ப்ரெட் லவ் சரியா. இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நிமிஷம் ஆச்சு? கிளாரிட்டி இதே 6 நிமிஷம் ஆகி போச்சு. ஸோ நான் இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பி ஸ்கூல் பி சேஃப். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்லுங்கள், உண்மையை மட்டும் சொல்லுங்கள், எத்தனை பேர் ஃபோனையே நம்ம பார்த்துட்டு ஃபேமிலியை நம்ம பார்க்குறதில்ல? அது பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், பிஸ்னஸ் கண்டு ஃபேமிலியை கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க பிள்ளைங்க மேலே அவங்களுக்கு அக்கறை இருக்குது, அக்கறை இல்லாமல் இருக்காது. ஸோ அவங்களுக்கு என்னென்னா, அவன் தான் பிள்ளைங்களை கரெக்டான வழியில் போய் அவங்களுக்கு நல்லா செட்டில் பண்ணி விட்டணும். ஸோ ஆனால் அவங்களுக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன நிலைமை இருக்கும், நம்ம அப்பா நம்மக்கிட்ட பேச மாட்டேறாரு, நம்ம அம்மா கிட்ட நம்ம கிட்ட பேச மாட்டேறாங்க ஒழுங்கா, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு காமன் நேரம், அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு டைம் நிறையவே இருக்குது. ஸோ அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு டைம் இல்லாமலாம் கிடையாது. ஸோ மனசு விட்டு பேசுங்க, எல்லோரும் ஹாப்பியாக இருப்போம். பி கூல் பி சேஃப். டாடா பை பை.